அந்திமாலை சிறப்புச்சை காதை. அந்திமாலை. மாதவி மகிழ்ந்தாள், கண்ணகி துயர் உழந்தாள். மாலை காலம் கூடியவருக்கு இன்பம் அளித்தது, பிரிந்து வாடியவர்க்கோ துன்பம் தந்தது. இந்த மாலை பொழுது நிலமடந்தைக்கு வாய்ந்துயர் தந்தது. கதிரவன் மறைகிறான், கணவனை காணாமல் வருந்துவது போல் இம்மாநில மடந்தை வருந்தியது. அதன் திசைமுகங்கள் பசந்து காணப்பட்டன. திங்களின் வருகையை அது ஆவலோடு எதிர்நோக்கியது. கணவனை இழந்து கடுந்துயர் உழந்த நிலமடந்தை தன் ஆறுயிர் மகன் ஆகிய திங்கள் எங்கே உள்ளான் என்று எதிர்நோக்கியிருந்தது. பேரரசன் இல்லாத நேரத்தில் குறும்பர்கள் வந்து நாட்டு மக்களை அலைக்கழிப்பது போல் ஞாயிறு இல்லாத நேரத்தில் இந்த மாலை பொழுது வந்து மக்களை வாட்டியது, நிலமடந்தையை வருத்தியது. மகளிர் நிலை. இந்த மாலை காலத்தில் மகளிர் நிலையாது? கணவனை விட்டு பிரியாதவர் களிமகிழ்வு எழுதினர், பிரிந்தவர் துன்புற்று வருந்தினர். முல்லை முகைகளில் வண்டுகள் மொய்த்து அவற்றை மலர வைத்தன. கார்காலத்தில் இந்த முல்லை மலர்ச்சியைக் கண்டு பிரிந்தவர் வந்திலர் என்று மகளிர் வருந்தினர். மாதவி மகிழ்ச்சி. நிலா ஒளி வீசியது, மாலை பொழுது மறைந்தது. மாலை பொழுதாகிய குறும்பர்களை திங்களாகிய பேரரசன் வந்து ஓட்டியது போல நிலவு வெளிப்பாடு இருந்தது. இந்த நிலவு ஒளியில் கோவலனோடு மாதவி குழவி மகிழ்ந்தாள். மஞ்சத்தில் அவன் அவள் கொஞ்சலில் திளைத்தான். ஒப்பனை மிக்க விளங்கி அவனுக்கு ஊடலும் கூடலும் தந்து உவகையுறச் செய்தாள். இவளைப் போலவே ஏனைய மகளிரும் உயிர் அணைய தம் கொழுநருடன் அவர்கள் மார்பில் ஒடுங்கி களித்துயில் எழுதினர். பூக்கள் அணிந்து பொலிவுடன் திகழ்ந்தனர். கண்ணகி கடுந்துயர். கண்ணகி தனிமையில் வாடினால் அவளுக்கு வாழ்க்கை கசந்தது. அழகு ஊட்டும் அணிகள் அவளுக்கு சுமையாயின. காலில் அணிந்திருந்த சிலம்பு அதை கலற்றி வைத்தாள். தாலி அது மங்கள அணியாதலின் அது மட்டும் தங்கு இடம் தந்தாள். ஏனைய அணிகள் அவளை விட்டு நீங்கின. காதில் அணிந்திருந்த தோடும் அது கேடுற்றது. அவள் நெற்றி அவன் கூடியிருந்த போது வியர்த்து மகிழ்வை புலப்படுத்தியது. அந்த வியர்வை அவளை விட்டு பிரிந்தது. அஞ்சனம் கண்களுக்கு கருமை தந்தது, அதனை தீட்டுவதை விட்டாள். திலகம் இட்டு நெற்றியை முன்பு அழகுபடுத்துவாள், அது அவள் நெற்றியை விட்டு நீங்கிவிட்டது. சிரிப்பு. கோவலனுக்கு மகிழ்ச்சியின் விரிப்பு, அதை அவன் இழந்துவிட்டான். கூந்தல் வாரி முடித்து மலரிட்டு மகிழ்ந்திலல், அது நெய்யணிதழும் இழந்து வறண்டு உலர்ந்து கிடந்தது. கையிறு நெஞ்சத்தோடு அவள் வருந்தி செயல் இழந்தாள். அடிமுதல் முடிவரை அவள் ஒப்பனைகள் வெறும் சொப்பனமாக மறைந்தன. சோகத்தின் உருவமாக அவள் சோர்ந்து கிடந்தாள். ஏனைய மகளிர். அந்த இரவு பொழுது கண்ணகியை மட்டும் வருத்தவில்லை, பெண் அணங்குகள் பலரையும் வருத்தியது. வேனிற்பள்ளி வேதனை தரும் என்பதால் அவர்கள் கூதிர்பள்ளியை தேடி சென்றனர். அதன் சாளரங்களில் தென்றல் வீசியது. பிரிந்திருந்தவர்களை அது சுட்டது, வெம்மைப்படுத்தியது, புழுக்கத்தை தந்தது. அதனால் காற்று புகாதபடி அவற்றின் கண்களை அடைத்தனர். மாலை முத்தும் சந்தன கொத்தும் அவர்களுக்கு குளிர்ச்சி தருவன. அவை அவர்களுக்கு வேதனை தந்தன, அதனால் அவற்றை அணிவதை தவிர்த்தனர். குவளியும் கழுநீர் பூவும் குளிர்ச்சியை அளிப்பன. அவற்றை தூவி படுக்கையில் படுப்பது வழக்கம். பூவின் அடுக்கு அவர்களுக்கு இடுக்கன் தந்தது, மகிழ்வை வெறுத்தனர். வெம்மை மிக்க அன்னத்தூவி விரித்த விரிப்பில் தம் இரவை கழிக்க விரும்பினர். அங்கும் அவர்கள் கண்கள் துயில் மறுத்தன, துயிலின்றி வருந்தினர். வறண்ட வாழ்க்கை அவர்களுக்கு வெறுப்பை தந்தது. இந்த இரவு அவர்களுக்கு பகையாக விளங்கியது. உடல் காலத்தில் சினந்து சிவக்கும் அவர்கள் கண்கள் இந்த வாடல் காலத்தில் முத்துக்கள் என நீர் உகுத்து சிந்தின. தனிமை அவர்களை வாட்டியது. புகார் நகர் மகளிர். இப்படி ஒரு சிலர் வருந்தினர், எனினும் பலருக்கு அது இன்ப விரவாகவே விளங்கியது. மன்மதனின் படைகள் மகளிர் கூட்டம் என்று கூறுவது மரபு. இந்த மகளிர் தம் செயலாற்றலால் ஆடவர்க்கு இன்பம் அளித்தனர். மன்மதன் ஆட்சி அந்த நகரில் ஓங்கி விளங்கியது. பொழுது விடிதல். இரவு கழிந்தது, பொழுது விடிந்தது. அன்னப்பறவைகள் பொய்கையை சார்ந்தன. ஆம்பல் குவிந்தது, தாமரை மலர்ந்தது, குவளைகள் கண்விழித்தன, பறவைகள் முரசம் போல் ஆர்த்தன, கோழிகள் சங்கென கூவின.
வண்டுகள் இசைத்தன. இக்குரல்கள் அனைத்தும் சேர்ந்து ஊர் மக்களை துயிலெழச் செய்தன. சோழன் வெண்கொற்றக்குடை நாட்டினருக்கு நிழல் ஆகியது, பகைவர்க்கு நெருப்பாகியது. அதுபோல இந்த இரவு கணவனுடன் இருந்தவர்களுக்கு மகிழ்வு தந்தது, பிரிந்தவர்க்கோ வேதனை தந்தது.